Hi friends, I am Savi from YouTube and Trichy Plus. இன்னைக்கு உங்ககிட்ட இன்டர்நேஷனல் எஜுகேஷன் பத்தி சில இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக அளவுல இன்டர்நேஷனல் எஜுகேஷன் ரொம்ப பாப்புலரா இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டுல படிக்கணும்னு நினைக்கிறாங்க. எஸ்பெஷலி நவ் இன் த அட் திஸ் மோமெண்ட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் டு கோ அப்ராட் அண்ட் த மோஸ்ட் ப்ரெஃபர்ட் டெஸ்டினேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு டெஸ்டினேஷன், ஒன்னு யூகே இன்னொன்னு யூஎஸ். ஏன் இந்த டெஸ்டினேஷனை ப்ரெஃபர் பண்றாங்க? வேர்ல்ட் ரேங்கிங் பிரகாரம் இந்த டாப் 100 யூனிவர்சிட்டிஸ்ல மோர் தென் 50% யூனிவர்சிட்டிஸ் இந்த ரெண்டு நாட்டில் தான் இருக்கு. அதனாலதான் ப்ரெஃபர் பண்றாங்க. ஏன் இந்த ரெண்டு கண்ட்ரீஸும் டாப் 100 யூனிவர்சிட்டிஸ் ப்ரெஃபர் பண்றாங்க? ஏன்னாக்கா இங்க வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ரெண்டாவது அகாடமிக் ஃப்ரீடம் இருக்கு. அகாடமிக் ஃப்ரீடம்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு விஷயம் என்ன அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது பிரகாரம் அவங்க சப்ஜெக்டை செலக்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் ஷேர் பண்ண போறேன்னு. என்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா, இந்த யூகேல படிக்கிறதுக்கும் யூஎஸ்ல படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்ல ஒரே மாதிரி படிப்பா, அது நம்ம பார்க்கலாம். இந்த வித்தியாசங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இப்போ இந்த வீடியோல நீங்க பாக்குறது இன்ஃபர்மேஷன், இதுக்கப்புறம் நீங்க முடிவெடுக்கணும்னா எங்க கிட்ட வாங்க, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வித்தியாசங்களை 5 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். ஒவ்வொரு கேட்டகரியா பார்ப்பேன். மதோ விஷயம் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, யூகேல யூஎஸ்ல எத்தனை இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க? இப்போ யூகேல எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு 600,000 இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. வேற இன் யூஎஸ் 1,000,000 இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க 1 வருஷத்துக்கு. பட் இதே நீங்க பர்சன்டேஜ் வைஸ் எடுத்தீங்கன்னா யூகேல கிட்டத்தட்ட 19%, அந்த 600,000 19% இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். இதே யூஎஸ்ல அந்த 10,000 5% தான் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டாவது பாயிண்ட், இந்த கோர்சஸ் டியூரேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்னு எடுத்தீங்கன்னா யூஸ்வலி டிகிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் 1 இயர் கூட இருக்கும். இட் வில் பி எக்ஸ்ட்ரா 1 இயர். ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் கிராஜுவேஷன் இஸ் 4 இயர்ஸ், போஸ்ட் கிராஜுவேஷன் இஸ் 2 இயர்ஸ் யூஎஸ்ல. இதே நம்ம யூகேக்கு வந்தோம்னா அண்டர் கிராஜுவேஷன் யூஸ்வலி டிகிரி ப்ரோக்ராம்ஸ் 3 இயர்ஸ், மாஸ்டர்ஸ் 1 இயர். ஏன் இந்த மாதிரி வித்தியாசம்? எதனால வித்தியாசம்னா, யூஎஸ்ல தே என்கரேஜ் த ஸ்டூடெண்ட் டு கெட் மோர் எக்ஸ்போஷர், லேர்ன் மோர் சப்ஜெக்ட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் இயர். யூஎஸ்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர்ல தான் மேஜர் எடுக்க என்கரேஜ் பண்ணுவாங்க. வேற யூகேல அப்படி கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் குள்ள போயிடுவார். ஸோ அவங்களோட எஜுகேஷன் வந்து இட் இஸ் மோர் ஃபோக்கஸ்ட் அண்ட் இன் டெப்த். Whereas if you take in US, it is more broad-based. அதே நேரத்தில் யூஎஸ்ல இப்போ டெஸ்ட் அசைன்மெண்ட்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். வேற யூகேல டெஸ்ட் அசைன்மெண்ட்லாம் கம்மியாக இருக்கும். இட் இஸ் மோர் ஃபோக்கஸ். மூணாவது பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் யூஎஸ்ல படிக்கிறீங்களோ இல்லை யூகேல படிக்கிறீங்களோ, ஆஸ் அ ஸ்டூடெண்ட் வி என்கரேஜ் யூ டு பி க்ளோஸ் வித் த ப்ரொஃபஸர்ஸ். ஏன்னா ப்ரொஃபஸர்ஸோடு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி மூவ் பண்ணால் தான் நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் நல்லா ஒர்க் பண்ண முடியும். மூணாவது விஷயம் காஸ்ட். நிறைய பேர் காஸ்ட் பற்றி நினைப்பாங்க, யூஎஸ்ல எவ்வளோ காஸ்ட், யூகேல எவ்வளோ காஸ்ட். நான் அகெயின் ஐ கோ பேக் டு த ப்ரீவியஸ் பாயிண்ட். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ யூகேல உங்களுக்கு ஒரு அண்டர் கிராஜுவேஷன் 3 வருஷம், போஸ்ட் கிராஜுவேஷன் 1 வருஷம். வேற யூஎஸ்ல உங்களுக்கு அண்டர் கிராஜுவேஷன் 4 வருஷம் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் 2 வருஷம். அப்போனா என்னாச்சு, யூகேல டோட்டல் 4 இயர்ஸ், யூஎஸ்ல 6 இயர்ஸ். அப்போ நீங்க காஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். யூஎஸ் டெஃபினெட்லி
கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி தான் ஈவன் யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸே ஃபீல் பண்றாங்க தட் தேர் எக்ஸ்பென்ஸ் த டியூஷன் ஃபீஸ் இஸ் மோர் வென் கம்பேர்ட் டு யூகே இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா யூஎஸ்ல படிக்கும் போது தே எக்ஸ்பெக்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு பை த புக்ஸ் ஸோ புக்ஸுக்கு காஸ்ட் தனியாக உண்டு அண்ட் புக்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ் வேர் இஸ் யூகேல உங்களுக்கு த டீச்சர்ஸ் ஆர் த ப்ரொஃபஸர்ஸ் தே ரிலை மோர் ஆன்லைன் எஜுகேஷன் தே யூஸ் மோர் ஆஃப் தி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எஜுகேஷன் மெட்டீரியல் ஆன்லைனில் நிறைய விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் காஸ்ட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் நெக்ஸ்ட் வந்து இப்போ காஸ்ட் பத்தி பேசும்போது நீங்க பார்ட் டைம் ஜாப்ஸ் பத்தி நினைப்பீங்க இப்போ நம்ம காஸ்ட் கவர் பண்ணணும்னா பார்ட் டைம் ஜாப் பண்ணலாமா ரெண்டு கண்ட்ரிலயுமே நீங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் யூகேலயும் பண்ணலாம் யூஎஸ்லயும் பண்ணலாம் யூகேல வந்து இப்போ நீங்க படிக்கிற காலேஜ் இல்ல யூனிவர்சிட்டி இட் ஷுட் பி ரெகக்னைஸ்ட் பை த யூகே விசா அண்ட் இமிகிரேஷன் ஆர்கனைசேஷன் அந்த காலேஜ் அந்த யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கிறீங்கன்னா தான் நீங்க பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியும் நம்ம மூணு பாயிண்ட் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க செகண்ட் வந்து கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் மூணாவது நமக்கு காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் என்ன நாலாவது வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அங்க இருக்கணும் யூகேல நான் தங்கி படிக்க போறேன் இல்ல யூஎஸ்ல தங்கி படிக்க போறேன்னா பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய கவலை என்ன செலவாகும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகும் ஸோ இப்போ யூகேல எடுத்துருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இப்போ யூகேல லண்டனுக்குள்ளேயும் படிக்கலாம் லண்டனுக்கு வெளியில படிக்கலாம் இப்போ லண்டனுக்குள்ள படிக்கிறோம்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகம் ஆகும் என்ன ஆவரேஜா கால்குலேட் பண்றாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க லண்டன்ல படிக்கிறீங்க லண்டன்ல ஸ்டே பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்ஸ் டு அரௌண்ட் 21,500 யூஎஸ் டாலர்ஸ் ஓகே இதே நீங்க லண்டனுக்கு வெளியில போய் படிக்கிறீங்க வேற யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் படிக்கிறீங்க அங்க தங்க போறீங்கன்னா உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்ஸ் டு அரௌண்ட் ஆன் அன் ஆவரேஜ் 17,200 யூஎஸ் டாலர்ஸ் இதை வந்து நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க வேற யூஎஸ் யூஎஸ்ஏல நீங்க வந்து தங்கி படிக்க போறீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் நீங்க எங்க வேணா படிக்கலாம் 10 to 12,000 US dollars per year. So, பாத்தீங்களா US வந்து comparatively cost of living நமக்கு UKயோட கம்மி. Cost of living bear பண்ணணும் இப்போ parents மேல burden இருக்கக்கூடாதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இங்க போய் யூகேல இல்ல யூஎஸ்ல பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணலாம் பார்ட் டைம் ஜாப்ஸ் உங்களுக்கு யூஸ்வலி 20 hours per week allow பண்ணுவாங்க அண்ட் ஹாலிடேஸில் 40 hours per week அலோவ் பண்ணுவாங்க யூஎஸில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பார்ட் டைம் ஜாப் ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து தே ஷுட் பி அண்டர் த F1 விசா இந்த F1 விசா இருக்கு அவங்க கிட்ட அந்த சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அதுக்குள்ள அவங்க ஒர்க் பண்ண முடியும் பட் ரெண்டு கண்ட்ரியுமே தே என்கரேஜ் பார்ட் டைம் ஜாப்ஸ் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பி இண்டிபெண்ட் பேரண்ட்ஸ் வந்து டிபெண்ட் பண்ண வேண்டாம் ஃபார் தேர் ஓன் லிவிங் டே டு டே ஏர்னிங் நம்ம ஃபுட்டு நம்ம ஸ்டே அது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் தானே பார்க்குறேன் அண்ட் தென் கம்மிங் டு த ஃபிஃப்த் பாயிண்ட் லாங்குவேஜ் இப்போ லாங்குவேஜ்னு எடுத்தீங்கன்னா ரெண்டுமே இங்கிலீஷ் தான் யூகேலையும் இங்கிலீஷ் யூஎஸ்லேயும் இங்கிலீஷ் ஒன்லி சில டிஃப்ரென்சஸ் வரும் இங்கே வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் யூகேல யூஎஸ்ல அமெரிக்கன் இங்கிலீஷ் அதனால அந்த எக்ஸாம் அவங்க ப்ரெஃபர் பண்றாங்க பாருங்க இப்போ நீங்க யூகே இல்ல யூஎஸ் போகணும்னா இங்கிலீஷ் எக்ஸாம் எடுக்கணும் இப்போ எங்க கிட்ட நீங்க வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறோம் என்ன எக்ஸாம் இப்போ யூஎஸ் போகணும்னா TOEFL TOEFL டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அமெரிக்கன் இங்கிலீஷ் இதே நம்ம யூகே போறோம்னா IELTS இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் based on British English. So, அஞ்சு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணேனா அஞ்சு வித்தியாசங்கள் based on what criteria? First one வந்து percentage of international students UK-ல எவ்வளோ US-ல எவ்வளோ ரெண்டாவது course structure UK-ல எப்படி இருக்கு US-ல எப்படி இருக்கு மூணாவது cost fees fee structure படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் நாலாவது காஸ்ட் ஆஃப் லிவிங் அண்ட் அஞ்சாவது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஸோ இந்த அஞ்சு விஷயமும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்
அதை நீங்க டிசைட் பண்ணிட்டு நீங்க எங்க கிட்ட வந்தீங்கனா நாங்க உங்களுக்கு இந்த எக்ஸாம் ட்ரெய்னிங் இந்த வீசா process எல்லாத்துக்கும் கைட் பண்றோம் எங்களோட वीडियोस தொடர்ந்து பாருங்க எங்க வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க நான் டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன் you can just see our phone number and website கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை subscribe பண்ணுங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க நிறைய 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 யூஸ்புல் இன்ஃபர்மேஷன் உங்களோட நாங்க ஷேர் பண்றோம் ஆல் தி பெஸ்ட்